இப்போ வந்து மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, பட்ஜெட் எப்படி பார்ப்பாங்கன்னா ரெண்டு விதத்தில் பார்ப்பாங்க. ஒன்று, கன்சியூமரபிள் குட்ஸ் வந்து நாளைக்கு விலையேற போகுதா இந்த பட்ஜெட்னால, இன்னொன்று டேக்ஸ் அந்த பேஸ்க்குள்ளே நம்ம வரப்போகிறோமா. இந்த ரெண்டு பார்வை தான் காமன் பீப்புளுக்கு இருக்கும். இப்போ கூட வந்து வருமான வரிக்கான வரம்பு வந்து தளர்த்தப்படவில்லை, என்ன நீடிக்குதோ அப்படியே நீடிக்குதுன்றாங்க. அது முக்கியம் இல்லை. இப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா, கடந்த ஆண்டு நீங்கள் வந்து சூப்பர் ரிச், அதாவது 5 கோடி வருமானத்திற்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு 37%லேருந்து 25%ஆக குறைச்சிட்டாங்க வருமான வரி கட்டுறத. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஜிஎஸ்டியோ ஐடியோ நாங்கள் வந்த பிறகு அந்த பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்ங்கிறாங்க. ஸோ நீங்கள் சாமானிய மக்களை வந்து இந்த வலைக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க. பட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து சூப்பர் ரிச்சுக்கு என்ன டேக்ஸ் போட்டிருக்கீங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சலுகை கொடுத்துட்டே தானே இருக்கீங்க. அதற்கு என்ன காங்கிரீட்டாக நிர்மலா சீதாராமன் ஆன்சர் இருக்குது, அல்லது மோடி அரசுக்கிட்ட என்ன பதில் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரே ஒரு புள்ளி வரும். இப்போ வறுமை கோட்டுக்கு வறுமையிலிருந்து 25 கோடி மக்களை நாங்கள் விடுவிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இவங்க கால்குலேஷன் மெத்தடுங்கிறது தாமஸ் ராங்க கூட சொன்னார், மக்களை வந்து இந்த பக்கம் கொண்டு வர வேண்டாம், மக்கள் நிற்கிற இடத்துல ஒரு கோடு போட்டால் போதும். அவன் வறுமை கோட்டுக்கு இவங்க விரும்புகிற இடத்துல ஒரு கோடை போட்டாங்கன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக வறுமை நிலையிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. சரி, நீங்கள் இதே காலத்தில் தானே வந்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து 10 கோடி பேர் வந்து நீக்கப்பட்டிருக்காங்கன்னு அறிவிப்பு இந்த காலத்தில் வந்திருக்கு. அப்போ நீங்கள் எதை எதை உண்மைன்னு எடுத்துக்கிறது? இப்போ நீங்கள் வந்து நிர்மலா சீதாராமன் நீங்கள் பட்ஜெட்டில் ஒன்று சொல்லியிருக்காங்க, வேர்ல்டு ஆர்டர் மாறி இருக்கு, கோவிட்டுக்கு அப்புறம் வந்து உலக அந்த படிநிலை என்பது மாறி இருக்கு, பெரிய சவால் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் தாண்டி தான் வரணும்னு சொல்கிறாங்க. சரி, அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லுது? இப்போ நீங்கள் ஜிடிபி வந்து below 2%, ஓகே, ஆனால் ப்ரொஜெக்ஷன் வந்து 6% தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் யதார்த்தம் வந்து 0.2% தான். 53% ஜிடிபியில் வந்து கடன் இருக்குது. நம்முடைய டோட்டல் ஜிடிபியில் வந்து டெப்ட் வந்து 53% இருக்குது. இதுதான் நம்முடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அச்சம். இல்லை, அதே பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் எல்லாரும் சொல்கிற ஒரு கூற்று இருக்குது, கடனை வந்து நம்ம முதலீடாக தான் பார்க்கணும் அப்படின்னு. அதை வச்சு நம்ம வந்து குறை சொல்கிறதோ இல்லை விமர்சனம் பண்ணுறதோ சரியாக இருக்குமா அப்படிங்கிற அடிப்படையிலையும் அணுகுவாங்க. சரி, ரைட்டு. நீங்கள் வந்து எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸில் எடுத்துக்கோங்க. வேர்ல்டு பேங்க் இந்தியாவை பார்த்து என்ன சொல்லியிருக்கு, உலகத்தில் பல நாடுகளில் வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட் வந்து below 2% தான் இருக்குது. வங்கிகளில், அதாவது அந்தந்த நாடுகளுடைய பொதுத்துறை வங்கிகள் கொடுத்த கடனை திருப்பி வசூலிக்கிறது 2% கம்மியாக நிலுவையில் இருக்குது. சரி, இந்தியாவில் 4.3 இருக்குது, விச் இஸ் அலாமிங். இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் இவங்க வந்து வளர்ச்சியை நோக்கி நாங்கள் போயிட்டே இருக்கோம், அம்ரித் கால் 2047 சொல்கிறாங்கல்ல. நீங்கள் சூப்பர் ரிச்சுக்கு கொடுத்த கடன், ஒன்று டேக்ஸை கம்மி பண்ணுறீங்க, ரொம்ப டேக்ஸ் ஹெவனில் அவங்கள வச்சுக்கிறீங்க, நீங்கள் விரும்புகிற சொர்க்கத்தில் அவர்களை வாழ வைக்கிறீங்க, மக்களை பட்டியலையும் தள்ளுறீங்க. கொடுத்த கடன் வசூலிக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? 4.3% வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட் இருக்கு. இல்லை, நாங்கள் அடுத்த ஆண்டுக்குள்ளே இதை குறைப்போம், நாங்கள் வந்து வசூல் பண்ணுவோம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அப்போ ஒரு இந்தியாவுக்குள் 2 இந்தியா இருக்கு. சரி, ஒன்று பணக்காரர்களுக்கான இந்தியா, இன்னொன்று சாமானிய மக்களுக்கான இந்தியா. இப்போ இவர்கள் சமர்ப்பிக்கிற பட்ஜெட்டோ அல்லது பட்ஜெட்டுக்காக இவர் பயன்படுத்துகிற அலங்கார வார்த்தைகளோ எதை நோக்கி இருக்குன்னா, மக்களை கன்வின்ஸ் பண்ணணும். சரி, மக்களுக்கு உண்மை தெரியக்கூடாது, திரையிட்டு மறைக்கணும் வார்த்தைகளால் அப்படின்னு சொல்லி மறைக்கணும். விகாஸ், இன்னைக்கு விக்ஷித் பாரத் அப்படின்னு விகசித் பாரத் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி புதுசு புதுசாக வார்த்தைகளில் நீங்கள் கண்டுபிடிச்சி மக்களை கன்வின்ஸ் பண்ணிக்கலே தவிர, யதார்த்தம் என்பது இல்லை என்பதுதான். இப்போ நீங்கள் வந்து சமூக நீதி பற்றி கேட்டீங்க, ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இந்த பட்ஜெட்டில் வந்து ஐஏஎம் ஐஐடி அறிவிக்கணுங்கிற புதிய அறிவிப்பெல்லாம் வந்திருக்கு. சரி, முந்தா நாள் என்ன வந்திருக்கு? நீங்கள் வந்து பேக்லாக் வேகன்சி பிற்பாடு, அதாவது தலித் மக்களுக்கோ பழங்குடி மக்களுக்கோ நீங்கள் இருந்தீங்கன்னா அதை வந்து ஜென்ரல் கேட்டகரியில் கொண்டு வரும்னு இருக்கு. புதிய நிறுவனங்கள் நீங்கள் என்ன உருவாக்குறீங்கிறது, ஏற்கனவே இருக்கிற நிறுவனங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்களா, கல்வியில் இருக்கா அப்படிங்கிறதான் பிரச்சனை. ஸோ சமூக நீதி என்கிற வார்த்தையை நீங்கள் சக்கரைன்னு எழுதிட்டீங்கன்னா அது இனிக்காது. ஓகே, அது மாதிரி வந்து இவங்க வார்த்தைகளை தேடி கன்வின்ஸ் பண்ணுறாங்களே தவிர, உண்மையிலே மக்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிற ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்குது. வார்த்தை பிரயோகங்களை வைத்து நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஏமாத்துறாங்க, அதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களை ஏமாத்துறாங்க. இப்போ மீடியா வந்து மோடியாவாக மாறிடுச்சு. சரி, இவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ, திருவிழாவிடத்தில் சொல்லுவாங்கல்ல, அது நீயா எழுதுனியா மண்டபத்தில் எழுதி கொடு, அது மாதிரி எல்லா மீடியாக்களும் இன்னைக்கு எழுதி கொடுக்குறத ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆள் வந்துட்டாங்க. அதே போல் மீடியா மோடியாக மாறின மாதிரி இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் மோடினாமிக்ஸ் மாறி போச்சு. மோடி என்ன விரும்புகிறாரோ அதுதான் இந்திய பொருளாதாரம், இந்திய பொருளாதாரத்தை கொள்கை என்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து சுருங்கி போயிருக்குது. நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை தோற்கடிப்பது, புதிய அரசு வருவது என்பதுதான் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பதுதான் இந்த பட்ஜெட்டும் உணர்த்துற உண்மையாக நான் பார்க்குறேன். நிச்சயமாக.